தமிழகத்தில் நாளை மறுதினம் முழு ஊரடங்கு அமல்படுத்தப்படும் என்று முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். கொரோனா தொற்றிலிருந்து மக்களை காக்க அரசு மேற்கொள்ளும் நோய் தடுப்பு நடவடிக்கைகளுக்கு முழு ஒத்துழைப்பு வழங்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டுள்ளார். இது தொடர்பாக வெளியிடப்பட்டுள்ள செய்திக்குறிப்பில், கடந்த 2 ஞாயிற்றுக்கிழமை ஊரடங்கை போல அத்தியாவசிய பணிகளுக்கு மட்டும் அனுமதி வழங்கப்படும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் தடை செய்யப்பட்ட செயல்பாடுகளுக்கான தடைகள் தொடரும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வெளியூர்களிலிருந்து வரும் பயணிகளின் நலன் கருதி சென்னை சென்ட்ரல், எழும்பூர் ரயில் நிலையங்கள் மற்றும் கோயம்பேடு பேருந்து நிலையம் போன்ற இடங்களில் வழக்கமான ஆட்டோக்கள் செயலி மூலம் முன்பதிவு செய்து இயக்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது. வாடகைக்காரர்கள் பயணிகளை ஏற்றிச் செல்ல அனுமதிக்கப்படும் என்றும், மாவட்ட ரயில் நிலையங்களுக்கும் வெளியூர் பேருந்து நிலையங்களுக்கும் இது பொருந்தும் என்றும் அந்த செய்திக்குறிப்பில் கூறப்பட்டுள்ளது.